வெல்கம் டு குலசை சமையல். குலசை சமையலை லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரேபியன் குனஃபா. அதாவது அரேபியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸானது. இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கிங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது, அரேபியன்ஸுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது. நல்லா கரைச்சிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது திக்காகிற வரைக்கும் அதை கரைச்சிட்டே இருக்கணும், கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்ருக்கணும். ஏன்னா அது வந்து அடியில் தீஞ்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் இப்போ பாருங்கள் திக்காகிடுச்சு. இப்போ இந்த இதில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துருங்க. நம்ம அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த க்ரீமையும் இதோடு சேர்த்து ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம குனஃபா செய்கிற சேமியா எடுப்போம். அது வந்து நான் பாதி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து பிரித்து பிரித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உலர்த்தி நான் பிரித்து பிரித்து உதுத்து 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 எடுத்து சின்ன சின்னதாக உதுத்து எடுத்துக்கிறேன் நான். இதை நீங்கள் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால், ஆனால் இங்கே இந்தியாவில் இது கிடைக்கல. நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம இது பாயாசம் செய்வோம் இல்லையா, அந்த சேமியா பொடி சேமியா அதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து 1/2 கப்பு பட்டர் வந்து உருக்கி ஊற்றியிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா எல்லா இதுலேயும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்குங்க, பேக் பண்ணுற பேனு. அதில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றிட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேமியாவை வந்து நம்ம அதுக்குள்ளே பரப்பி வைக்கலாம். நல்லா ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இதில் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து மேலே வந்து நம்ம அந்த க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமை வந்து மேலே அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பாதி இதுக்கு இந்த ஸ்பேட்டுலா வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. வச்சு சேமியா வச்சு ஸ்பேட்டுலா வச்சு ப்ரெஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு அதில் மேலே வந்து இந்த க்ரீமை வந்து நம்ம இப்போது ஊற்ற போகிறோம். ஊற்றி அதுவும் ஃபுல்லாகிடக்கூடாது, நல்லா ஒரு லேயர் வர்ற அளவுக்கு அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு மேலே அதுக்கு மேலே திரும்பவும் அந்த குனஃபாவுடைய சேமியாவை வந்து நம்ம மேலே வைக்கணும். மேலே வச்சு இப்போ வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது, நல்லா ஃபுல்லாக பரப்பி விடணும். பரப்பி விட்டு நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுடுங்க. விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் இதில் ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஸ்பேட்டுலா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் ஓவன் வந்து இன்னும் 160 டிகிரியில் மேலேயும் கீழே ஹீட் வச்சு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை ஹீட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் மேலே மட்டும் ஹீட் வச்சு இன்னும் 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அதாவது மேலே வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் பேக் பண்ணணும். நம்ம அதுக்காட்டி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப்பு சுகர் ஊற்றிட்டு 1.5 கப் சர்க்கரை தண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எலுமிச்சஞ்சாறு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர் அதுவும் கொஞ்சம் ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க.
5 minutes கொதிச்சா போதும் கொதிச்ச அப்புறம் பாத்தீங்க கொஞ்சம் லைட்டா நம்ம இந்த குலோப் ஜாம் செய்வோம்ல அந்த சிரப்ப தான் வந்துடும் அதை எடுத்து வச்சிங்க இப்போ குனாஃபா ரெடி ஆயிடுச்சு பேக் ஆயிடுச்சு மேல பிரவுனா இருக்கு பாத்தீங்களா நம்ம இத எடுத்து தனியா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மேல வந்து அந்த sugar syrup வந்து நம்ம ஊத்தி இத வந்து சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் கூட இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்னொரு வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் தேங்க் யூ